வெல்கம் பேக் டு சதுரா சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்து வெளியே போகிறோம். ஸோ ஒரு குட்டி வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து ஒரு டெக்கத்லான் போகலான்னு இருக்கோம். ஸோ வாங்க, எங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ ஷாப்பிங். ஹாய். ஹாய். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு வேர் யுவர் மாஸ்க். ரொம்ப பெரிய ஷாப்பிங்லாம் இல்லை, வெறும் டெக்கத்லாம் தான் போகிறோம். அங்கே வாங்க போகிறது ஏதோ ரெண்டு ஷூ ஒரு சாக்ஸு. ஸோ ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பட் ஜாலியாக இருக்கும்னு நான் வந்து நான் நம்புகிறேன், பிகாஸ் வீடில் நான் இருக்கேன்ட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆன் தேவையில் நான் என்னென்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். பாய். ஸோ ஆக்சுவலி வந்து காரில் வந்து மாஸ்க் வந்து இட்ஸ் நாட் மேண்டேட்டரி, ஆனால் வந்து போட்டால் கொஞ்சம் சேஃப்டி. நம்ம மாஸ்க் போட்டால் தான் கொஞ்சம் சேஃப்டி, கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் பார்த்தா, பட் நம்மளோட உயிர் முக்கியம்ல. ஸோ வேர் மாஸ்க். அண்ட் இப்போலாம் இந்த மாதிரி மாஸ்க் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, வேர் டூ மாஸ்க்ஸ். நாங்கள் வந்து இப்போ காரில் இருக்கிறதுனால ஒன்று போதும்னு போட்டிருக்கோம். நாங்கள் வெளியே இறங்கினா வி வேர் டூ மாஸ்க். ட்ராஃபிக். இப்போ நம்ம செம்மஞ்சேரி வந்துட்டோம். செம்மஞ்சேரியில் வந்து பொன்னியம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ், இது ரொம்ப பெருசாகவும் இருக்கும். ஸோ காரில் வந்து பெட்ரோல் இல்லை, எங்கள் காரில் எப்போத்தாலும் இதுதான் வந்து கதி. எப்போ வெளியே போனாலும் பெட்ரோல் இருக்காது, பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதனால இப்போ நாங்கள் பெட்ரோல் போட போகிறோம். ஓகே, ஸோ நாங்கள் பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ வி ஆர் ஹெட்டிங் ஸ்ட்ரெயிட் டு டெக்கத்லான். அம்மா, ஐயோ. இப்போ அடுத்ததாக வர்றது செம்மஞ்சேரி செக் போஸ்ட். இந்த செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருசு. பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கும். அந்த கோவில் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே வந்து மரங்களாகவே இருக்கும். ஒரு மனசுக்கு வந்து ஒரு அமைதி தர மாதிரி இருக்கும் அந்த இடம் பார்க்கும்போது. கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஒரு வழியாக டெக்கத்லான் வந்து சேர்ந்து விட்டோம். இது எக்ஸிட், அங்கே இருக்கும் என்ட்ரி ஃப்ரண்டில். So as we said, செகண்ட் லேயர் ஆஃப் மாஸ்க். கோயம்புத்தூரில் வந்து இருக்கிறதுலே வந்து இதுதான் பெரிய டெக்கத்லான் ஷாப் இது. அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு வழியாக நம்ம டெக்கத்லான் வந்து சேர்ந்தாச்சு. டெக்கத்லானில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுட்பால், கிரிக்கெட், பேஸ்கெட் பால் இது மாதிரி எல்லா கேம்ஸ்க்குமே வந்து தே ஹாவ் அ செப்பரேட் கோர்ட், வி கேன் கம் அண்ட் ப்ளே தேர். அந்த கோர்ட்லாம் வந்து பின்னாடி இருக்குது, நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இவ்வளோ பெரிய ஷாப் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ். ஆல் த ஸ்போர்ட்ஸ் லவர் வில் என்ஜாய் இன் டெக்கத்லான். தே ஈவன் ஹாவ் த பேசிக் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக தேவையான, ஃபிட்னஸ் ரிலேட்டட் தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே வந்து இருக்குது. ஆஸ் டெக்கத்லான் இஸ் எ வெரி பிக் ஸ்டோர், அங்கே வந்து நிறைய செக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு செக்ஷனில் ஒரு ஒரு கேட்டகரி வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே நம்ம தேடுறது வந்து கஷ்டம்தான். இங்கே வந்து ஸ்விம் பேஸும் ஸ்விம்மிங்க்கு தேவையான ஒரு சில ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. இந்த செக்ஷன் வந்து ஹைக்கிங் செக்ஷன், இது வந்து அதுக்கு ரிலேட்டடான எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். லைக் அந்த ஹைக்கிங் போல்ஸாக இருக்கட்டும், ஷூஸு, ஜாக்கெட்ஸ், க்ளவுஸ் அது மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. டெக்கத்லானை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேர்க்கவே வேர்க்காது, பிகாஸ் அவங்க இவ்வளோ பெரிய ஃபேன் மாட்டியிருக்காங்க. நம்ம இந்த கடையோட எந்த கார்னர் போனாலுமே நமக்கு நல்லாவே காற்று வரும். இந்த பேக் பார்க்கும்போது வந்து எனக்கு என்னோடய 11th 12th ஞாபகம் தான் வரும், பிகாஸ் அப்போ வந்து இந்த பேக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ பீப்புள் வந்து இதை வாங்கி வாங்கி வந்து குட்டியாக இதில் என்ன பத்தம்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பேக்கை வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. காமெடியாகவும் இருக்கும், ஆனால் க்யூட்டாகவும் இருக்கும். இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் இருந்துச்சு, லைக் ஃபிஷிங் ராட்ஸ் அண்ட் நெட்ஸ். அந்த ஃபிஷிங் ராட்ஸுமே ஒரு ஒரு லெவலில் இருந்துச்சு. லைக் நீங்கள் பிகினர்னால் நீங்கள் பிகினர்தோடு எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்னால் எக்ஸ்பீரியன்ஸோடு எடுத்துக்கலாம். அது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.
இது வந்து ஹார்ஸ் ரைடிங் ஹெல்மெட். பார்த்தோன்னே சரி ஹார்ஸ் தான் ரைட் பண்ண முடியாது, போட்டாச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெக்னிக்கலாக ட்ரை பண்ணி பார்த்தேன். இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு மண்டபன் அந்த கிளிப்பை மறந்துட்டேன். ஓகே இப்போ ஆல் செட் அப்படின்னு போட்டு பார்த்தா மண்டைக்குள்ளேயே இறங்கலை. இப்போ செம்ம டைட், எனக்கு வந்து அப்போ தெரியாது பின்னாடி வந்து ஒரு டயல் இருக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு. நான் அதுக்கப்புறம் தான் வந்து அவுத்ததுக்கு அப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். இது தெரியாமல் நான் என் தலையில் அமைக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட் க்ளவுஸு அந்த இதெல்லாம் இருந்துச்சு, வாலிபாலு இந்த டார்ட் போர்ட்ஸு அதெல்லாமே இருந்தது. இதெல்லாம் தாண்டியும் நிறைய இருந்தது, பட் எனக்கு அதோடய பேர்லாம் தெரியாது, ஸோ நான் சொல்லி அசிங்கப்பட விரும்பலை. எங்களுக்கும் நாங்கள் போகிற செக்ஷனுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. ஆனாலும் எங்கள் அம்மா வந்து ஏதோ பெரிய கிரிக்கெட் வீராங்கனி மாதிரியும் நான் என்னமோ பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் மாதிரியும் இதுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ஸ்டம்ப்பு, கிரிக்கெட் பேட்டு, கிரிக்கெட் பால், டென்னிஸ் பால் மாதிரி எல்லாமே இருந்துச்சு. பால் எடுக்கிற விதத்தை பார்த்து நீ கிரிக்கெட் விளையாட தெரியும் நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் எனக்கு சுத்தமாக விளையாட தெரியாது. குழந்தையாக மாறிவிட்டால் தேவி. நாங்கள் டெக்கத்லான் எதுக்கு வந்தோன்றதே மறந்து எங்கள் அம்மா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்ரலி எங்களோட கார்ட்டில் வந்து இன்னும் ஒரு ஐட்டம் கூட போடாமல் நாங்கள் வந்து இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிடி போர்டு, கிட்ஸுக்கானதுன்னு நினைக்கிறேன், டேபிள் டென்னிஸ் இது. நாங்கள் வந்து ஒரு டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தோம். அங்கே வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாவது நாங்கள் போய் டேபிள் டென்னிஸ் விளையாடுவோம். இப்போ வந்து கோவிட் டைமில் இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கானது. இது வந்து ஃபோல்டபுள் பேட்மிண்டன் நெட்டு. இது நம்ம எங்கேயாவது அவுட்டோரில் வந்து நம்மளுக்கு இடம் இருக்காது அப்போ வந்து இதை கொண்டு போயிட்டு வச்சுட்டு நம்ம விளையாடலாம். அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வெளியில் கூட நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த செக்ஷன் எல்லாமே வந்து ஸ்கேட்டிங்கான செக்ஷன் தான். அடல்ட்ஸுக்கும் இருக்குது, கிட்ஸுக்கும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் ப்ரொடெக்டர் இது. அதுக்கப்புறம் வந்து ஸ்குவேர் ரோலர் ஸ்கேட்டிங், அப்புறம் ரோலர் ஸ்கேட்டிங், அப்புறம் வேவ் போர்டு. வேவ் போர்டு வந்து பிக்னஸ்க்கானது. இது எல்லாமே இந்த செக்ஷனில் இருக்குது. எங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஒரு பிங்க் கலர் பாபி ஸ்கூட்டர் இருக்குது. நான் ஒரு 5th படிக்கும் போது எனக்கு எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் நான் அதை ஓட்டிட்டு தான் இருக்கேன். இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த காட்சியை பார்க்காதீங்க. உள்ள வந்த பவரடி அன்னையா தளபதி. இதுக்கு மேல மியூசிக் தெரியாது. ஆக்சுவலி டெக்கத்லான் கம்பேரிட்டிவ்லி ஒரு சீப்பர் பிளேஸ் தான், பட் எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு போனப்போ வி ஃபெல்ட் எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் ஏறின மாதிரி. ஷூஸாக இருக்கட்டும், டிஷர்ட்டோட ப்ரைஸாக இருக்கட்டும், எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் அதை பற்றியான ப்ரைஸஸ் எனக்கு எதுவும் தெரியல. நாங்கள் ஜென்ரலாக இங்கே வந்து இந்த ஷூஸு, சாக்ஸு, டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ப்ரைஸஸ் மட்டும் ஏதோ கொஞ்சம் ஏறின மாதிரி ரிசல்ட். ஓகே ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டோம், இப்போ போகலாம். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு பில்லிங் போயிட்டு கார்ட்டை பார்க்கும்போது தான் தெரியுது.
ஓகே, நம்ம வந்து டெக்கத்லானில் வந்து ஷாப்பிங் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டே இருக்கோம். அப்பா வெயில் தாங்க முடியல. வாங்க, சம்மவே இல்லை. நாங்கள் வந்து நூடுல்ஸ் ஆயிட்டோம், வெந்து நூடுல்ஸ் ஆயிட்டோம். சுடுத்தண்ணிக்கு வேற கொண்டு வந்தோம். நாங்கள் வெறும் பச்சை தண்ணி கொண்டு வந்தாலே அது சுடுத்தண்ணி, அது தெரியாமல் சுட சுட. அவள் தான் போகும்போது தான் மாஸ்க்லாம் போடுவோம், வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது மாஸ்க் அவுத்துருவோம். நான் ஸ்டார்டிங்காக சொன்ன மாதிரி இந்த பேஸ்கெட் பால் கோர்ட், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இடம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால நாங்கள் வந்து இப்போது சிப்காட்குள்ளே போய் ஊர் சுற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கும் அந்த ஊர் சுற்றி நாங்கள் காமிக்க போகிறோம். ஸோ வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த டைமில் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கப்புறம் நாங்கள் போட போகிற ஃபன்னியான பிளாக்ஸு, குக்கிங் ரெசிபீஸு, அந்த வீடியோ இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா? ஸோ மறக்காமல் இப்போவே போய் நாங்கள் சிப்காட்குள்ளே இப்போ போக போகிறோம். ஸோ இப்போ கடை 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 போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போவே வந்து லைக் போட்டுருங்க, பரவாயில்ல, காசாக பணமாக போட்டுருங்க. ஓகே, ஸோ வந்தாச்சு சிப்காட். உங்களுக்கு மெயினாக நாங்கள் இதில் காட்ட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆக்சிஜன் பார்க் அப்படின்னே ஒன்று வந்து இப்போ இந்த கோவிட் டைமில் வந்து இப்படி ஒன்னே வச்சுட்டாங்க, ஆக்சிஜன் பார்க்குன்னு. திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் பேம்பு ஒன்று இருக்குது, பீமா பேம்புன்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம காற்றை வந்து இன்னும் பியூரிஃபை பண்ணும், ப்ளஸ் நமக்கு நிறைய ஆக்சிஜன் தரும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்தாலே வி கேன் சி இந்த ஒரு டால், அது என்ன ஷேப்புன்னு நாங்கள் வந்து எங்களுக்கு இப்போ இருக்கும் தெரியாது. அது பார்க்கவும் ஆக்சுவலி பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்கும். பக்கத்துலேயும் வந்து இட் இஸ் ஆக்சுவலி டிசிஎஸ் தான், அதுவும் பார்க்க பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்கும். நான் ரெடிகாஸ் அந்த மால் போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டாப் ஆங்கிள்லேருந்து உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளையும் காமிக்கிறேன். ஓகே, நம்ம சிப்காட்லேருந்து வெளியே வந்தாச்சு. எதுக்கு போனோம் எதுக்கு வந்தோம்லாம் எனக்கு தெரியாது. போர் அடிச்சது உள்ளே போனோம், போர் அடிச்சது வெளியே வந்துட்டோம். அழகாக இருக்குது இடம், ப்ளசண்ட்டாக இருக்குது. கொரோனாவில் வந்து நாங்கள் எங்கேயுமே வெளியில், அதனால் வந்து வீட்டுக்குள்ளேயே எதுவும் வெளில வரும்போது ஏதோ 10 வருஷம் கோமால இருந்து வெளில வர்ற மாதிரி இருக்குது ரோடெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் ஆள் தான் யாருமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை. நாங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து பார்க்க வந்திருக்கோம். வாங்க, அவங்க யாருன்னு பார்க்கலாம். அந்த குழந்தை யாருன்ட்டு அம்மா பார்த்து வந்து சுட. வர வழியில் அப்படியே சரி கொள்ளு பாட்டி பார்க்கலான்னு போனோம். உட்காந்து பேசணும் பேசணும் பேசணும், டைம் ஆனதே தெரியல. இப்போ டைம் 8 மணி ஆகுது, செம்ம மழை வேற. ஓகே, நம்ம வ்ளாக் இதோட முடிச்சுக்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.